ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ளஸ் ப்ளஸில் நெஸ்டட் இஃப். ஸோ லாஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம இஃப் கண்டிஷனை பற்றி பார்த்தோம், சிம்பிள் இஃப் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் பார்க்க போகிறோம். ஸோ நான் கன்சால் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டேன். தேவ் சி ப்ளஸ் ப்ளஸில் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இந்த கன்சால் அப்ளிகேஷன்ஸில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல டிக் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டேன். இந்த நேம் இதை வந்து சேவ் பண்ண சொல்லுது, நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதில் சம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸ்லாஷ் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல் டைப் பண்ணிக்கிறேன். யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி ஐஎன்டி மெயின். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னுடைய டாபிக் என்ன பண்ண போகிறேன் இந்த டாப்பிக்கில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், 4 மார்க்ஸ் வாங்க போகிறேன். அதை டோட்டல் பண்ண போகிறேன். அது ஆவரேஜ் பார்க்க போகிறேன். தென் அவங்க பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா பாஸ், 40 அல்லது 40 அபோவ் 40 எடுத்திருந்தாங்கன்னா பாஸ்ன்னு காமிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன காமிக்கணும், ஃபெயில்னு காமிக்கணும். ஸோ 4 மார்க்கில் ஏதாவது 1 மார்க்கில் ஃபெயில் ஆயிருந்தாலும் அவங்க ஃபெயில்னு காமிக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் வந்து நேம் வாங்கிறதுக்கு நம்ம சிங்கிள் கேரக்டர்னா கேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம் வந்து மல்டி கேரக்டர்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். நேம்னு ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டீஜரில் எம், இப்போ எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், கமா நமக்கு டோட்டல் வேணும், ஆவரேஜ் வேணும், ஏவிஜின்னு கொடுத்துக்கிறேன். டிஓடின்னு கொடுத்துக்கிறேன் டோட்டலுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜராக நான் என்ன பண்ணேன், இன்டீஜர் டேட்டா டைப்பில் நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் போகிறோம். சி அவுட் என்டர் ஸ்டூடண்ட் நேம். ஸோ நான் இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் என் கொடுத்துக்கிறேன். தட் மீன் நியூ லைனுக்கு. ஸோ இதை வேணால் நம்ம சிஇன் நேம். ஸோ இது அப்படியே என்ன பண்ண, நான் ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், டபுள் கோட் கொடுத்துட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்டர் நேம் கொடுத்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், என்டர் தமிழ் மார்க், என்டர் தமிழ் மார்க். ஸோ சிஇன்ல தமிழ். ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இது காப்பி பேஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ்னால நம்ம இன்டிஜரில் என்ன டைப் பண்ணியிருக்கோமோ, இன்கேஸ் கேபிட்டல் லெட்டர் இங்கிலீஷ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கனால நான் இங்கே ஸ்மால் லெட்டர்லேயே மாற்றிக்கிறேன். ஸோ கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் தான் கொடுக்கணும், இல்லாட்டி அது ஒரு நியூ இன்டிஜராக அது என்ன பண்ணும், அசைன் பண்ணிக்கும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் எரர் காமிக்கும். ஸோ சயின்ஸ், SCIENCE சயின்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ ஓகே, டோட் ஈக்குவல்ட் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் சயின்ஸ். ஸோ அடுத்து ஆவரேஜ். ஸோ ஏவிஜி ஈக்குவல்ட் டோட் டிவைடட் பை 4.
ஸோ நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போது இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம், இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னு, சி அவுட்டில் த டோட்டல் மார்க் ஈஸ் ஸோ ஒரு ஸ்பேஸ், அதுக்காக ஒரு டபுள் கோட் கொடுத்துக்கிட்டேன். டோட்டல் மார்க் இஸ் என்டெல் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டெல் கூட நமக்கு தேவையில்லை, இந்த இடத்துல நேராக டோட்டல் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சி அவுட் த டோட்டல் த ஆவரேஜ் ஆவரேஜ் இஸ் ஏவிஜி. ஸோ இது வரைக்கும் நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ லாஸ்ட்டில் ரிட்டன் கமாண்ட் போட்டுக்கிறேன். செமிகோலன் மாதிரிட்டேன், செமிகோலன் போட்டேன், ஜஸ்ட் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நேம் மார்க், ஸோ 4 மார்க் வாங்குது, 4 மார்க்கும் டோட்டல் பண்ணுது, 4 மார்க்கும் ஆவரேஜ் கொடுத்தது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம போகிறது இஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இஃப் ஓபன் ப்ராக்கெட் தமிழ் ஈக்வல்ட் தமிழ் கிரேட்டர் தென் ஈக்வல்ட் 40 அண்டு, அண்டுக்கு நம்ம டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் கிரேட்டர் தென் ஈக்வல் 40 லெஸ் தென் போட்டேன் நான், கிரேட்டர் தென் ஈக்வல் 40 டபுள் பைப்லைன் டபுள் பைப். அடுத்து மேத்ஸ் கிரேட்டர் தென் ஈக்வல் 40, அடுத்து சயின்ஸ் சயின்ஸ் கிரேட்டர் தென் ஈக்வல் 40 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸில் சி அவுட் த ஸ்டூடெண்ட் ரிசல்ட் இஸ் பாஸ். பாஸ் செமிகோலன் என்றால் எல்ஸ் எல்ஸ் ஃபெயில். ஸோ F11 ப்ரெஸ் பண்ணுவோம், இதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்ப்போம். செல்வம் செல்வம் இப்போ 30 கொடுப்போம், 40 41 41. ஸோ பாஸ்ன்னு வருது, த ரிசல்ட் இஸ் பாஸ்ன்னு வருது. நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஃபெயில்னு வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தமிழ் வந்து 40 அல்லது 40க்கு மேலே இருந்தா, அல்லது இங்கிலீஷ் 40 அல்லது 40க்கு மேலே இருந்தா, இஃப் எல்ஸ் சி அவுட் ஃபெயில். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ சாரி, இந்த இடத்துல நம்ம பைப்லைனில் 6 யூஸ் பண்ணியிருக்கோம், அண்டு டபுள் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். நம்ம 6 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஜிக் ஆப்ரேட்டரில் நம்ம அண்டு 6 கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதே இதை கொடுப்போம், 35 கொடுக்குறேன், 40 35 40 40. ஸோ ரிசல்ட் இஸ் ஃபெயில்னு வருது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல நம்ம /n கொடுத்துப்போம், /n NDL இப்போ கொடுக்குறோம். அதே செல்வம் 60 70 90 இப்போ பாஸ் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கரெக்டாக வருது, த டோட்டல் மார்க் இஸ் 260 ஆவரேஜ் 65 த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் இஸ் பாஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு நேமும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் என்னால் கொடுத்துக்கலாம். சி அவுட்
slash n, the student name is name F11 செல்வம் 60. So 100 கொடுப்போம், நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வருதா பார்க்கலாம். So 400 average 100 pass, the name is செல்வம். So இந்த இடத்துல ஒரு நமக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம், டபுள் லெஸ் தென் கொடுத்துட்டு டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். நாலாறு 24, 240, 60 பாஸு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டு அண்டு கொடுத்துருக்கோம், அதாவது தமிழ் 40 அல்லது 40க்கு மேலே இருந்தால், இங்கிலீஷ் 40 அல்லது 40க்கு மேலே இருந்தால், மேத்ஸ் 40 அல்லது 40க்கு மேலே இருந்தால், சயின்ஸ் 40க்கு அல்லது 40க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமிக்கணும், எல்ஸ் த ரிசல்ட் இஸ் ஃபெயில். ஸோ அது 40க்கு கீழே இருந்ததுன்னா ஜீரோலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செகண்ட் கண்டிஷன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து நெஸ்டட் சாரி எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப். என்னுடைய டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனுக்குடன் நான் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.